வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ப்ரிப்பேர் டொமைன் கண்ட்ரோலர் சர்வர். இப்போ ஒரு லேப் செட்டப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த லேப் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் கண்ட்ரோலர் சர்வர் வந்து ரெடி பண்ணணும். அந்த டொமைன் கண்ட்ரோலர் சர்வருக்கு வந்து எப்படி ஓஎஸ் போட்டுட்டு அதனோட ஹோஸ்ட் நேமு ப்ளஸ் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறது வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பார்ப்போம். உங்களோட மிஷின் வந்து விண்டோஸ் 10 இருக்கணும் மினிமம். ப்ரொஃபஷனல் இல்லைனாக்கா என்டர்பிரைஸ் எடிஷன் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மிஷினில் வந்து ஹைப்பர் வி வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். அது வந்து ஒரு விர்ச்சுவலைசேஷன் சாஃப்ட்வேர். நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஹைப்பர் வி மேனேஜர்னு இருக்குல்ல அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா நம்ம ஒரு லேப் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லேப்பில் க்ரியேட் பண்ணுற ரெண்டு ஒரு டொமைன் கண்ட்ரோலர் சர்வர், ஒரு SCCM சர்வர், ஒரு விண்டோஸ் 10 கிளையண்ட், இந்த மூணு மிஷினும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்னோட ஒன்று ஒரே நெட்ஒர்க்கில் இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணுறேனாக்கா தனி விர்ச்சுவல் ஸ்விட்ச் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்கள் டொமைன் கண்ட்ரோலர்லேருந்து SCCMோட பிங் பண்ண முடியும், SCCMலேருந்து அந்த கிளைண்ட் 01 பிங் பண்ண முடியும். இந்த மூணு மிஷினுக்குள்ளே நீங்கள் எந்த மிஷினில் இருந்து வேணாலும் எதுக்கு வேணாலும் பிங் பண்ணிக்க முடியும். கிரியேட் விர்ச்சுவல் ஸ்விட்ச். நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் விர்ச்சுவல் ஸ்விட்ச். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கேட்கும் அப்படின்னாக்கா உங்கள் விர்ச்சுவல் ஸ்விட்சோட நேம் கேட்கும். நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து லேப் நேம் கொடுத்துக்கிறேன். அப்ளை. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சுனாக்கா நம்மளோட விர்ச்சுவல் ஸ்விட்ச் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் வந்து ஒரு டொமைன் கண்ட்ரோலருக்காக ஒரு சர்வர் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஹைப்பர் வி மேனேஜர், அதுக்கு கீழே பார்த்தீங்கனாக்கா உங்களோட சர்வரோட ஹோஸ்ட் நேம் காட்டும். சர்வர் நேம் இல்லை உங்களோட விண்டோஸ் 10 ஹோஸ்ட் நேம் காட்டும். அதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட்டில் போயிட்டு விர்ச்சுவல் மிஷின். நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களோட மிஷினோட நேம் கொடுக்கணும். நான் வந்து எல்லாத்துக்கும் புரியறதுக்காக ஒரே நேம் கொடுக்குறேன். டிசின்றது வந்து டொமைன் கண்ட்ரோலர், 01ன்றது வந்து ஃபஸ்ட்டு டொமைன் கண்ட்ரோலர். நெக்ஸ்ட். Gen 1, Gen 2 நீங்கள் என்னவா எடுத்துக்கலாம். நான் வந்து Gen 2 போகிறேன். நெக்ஸ்ட். நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து டொமைன் கண்ட்ரோலருக்கு வந்து 1 GB அலோகேட் பண்ண போகிறேன். ஸோ 1024 டிஃபால்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட். இந்த இடத்துல என்ன பண்ணணுனாக்கா ஓஎஸ் போடும்போது இப்போ நான் என்ன பண்ணுறேனாக்கா என்னோடய ஸ்விட்ச் வந்து காட்டும், டிஃபால்ட் ஸ்விட்ச் லேப். இந்த லேப்ன்றது வந்து நான் ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் க்ரியேட் பண்ணது. அந்த லேபை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். க்ரியேட் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். உங்களோட பாத்து, நீங்கள் இப்போ உங்களோட விடி, உங்களோட விஎம் ஃபைல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து நீங்கள் தனித்தனியாக போட்டு வைக்காமல் ஒரு பாத்தில் போட்டிங்க அப்படின்னாக்கா, சப்போஸ் இந்த மிஷினை நீங்கள் ஃபார்மேட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த விஎம் ஃபைல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா வேறு ஒரு சிஸ்டம்க்கு ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு மிஷின் வந்து புதுசாக வாங்குறீங்க அப்படின்னாக்கா இந்த விஎம்மை கொண்டு போய் அங்கே வச்சு நீங்கள் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணால் போதும், திருப்பி இந்த லேப்பை வந்து அங்கே செட்டப் பண்ண வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேனாக்கா ஒரு பாத் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோடய விஎம் வந்து பாத் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த விஎம்லாம் அங்கே போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டி ட்ரைவில் SCCM லேப்புக்குள்ளார DC01 அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார வந்து இந்த பாத் செலக்ட் பண்ணிவிட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து 50 GB தான் மேக்ஸிமம் எனக்கு வேண்டாம். ஓகே. ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட். ஓஎஸ் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோமா இல்லை லேட்டர் இன்ஸ்டால் பண்ண போகிறோமா? இப்போதைக்கு நான் விஎம் மட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓஎஸ் வந்து நான் அப்புறமா இன்ஸ்டால் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட். ஃபினிஷ். ஓகே. ஸோ இது வந்து ஒரு விஎம் வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணிவிட்டோம். இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த டொமைன் கண்ட்ரோலர் மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போகணும். போயிட்டு இதில் பார்த்தீங்கனாக்கா டிவிடி டிரைவை வந்து நம்ம ஆட் பண்ணோம்ல, இதில் போனீங்க அப்படின்னாக்கா SCSI கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா டிவிடி டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி அட்டாச்சில் போயிட்டு நம்மளோட ஓஎஸோட இமேஜ். நான் லாஸ்ட்டு வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னாக்கா மைக்ரோசாஃப்ட் சைட்டில் போயிட்டு வந்து ஓடிங் சிஸ்டம்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஏற்கனவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த பாத்தை வந்து இங்கே ப்ரௌஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். என்னோட மெஷினில் இ டிரைவில் SCCM அண்டர்ஸ்கோர் சோர்ஸில் ஓஎஸ் இமேஜஸில் 2019 ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த அந்த ஓஎஸ் வந்து இங்கே மவுண்ட் ஆகிடும். அப்ளை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கனாக்கா விஎம்ஐ செலக்ட் பண்ணுறீங்க, ரைட் கிளிக் பண்ணுறீங்க, கனெக்ட். இப்போ நம்ம ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஸ்டார்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து விஎம் மிஷின் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் அந்த ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ ஓஎஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் போயிட்டு இருக்கு. ஓகே. இந்த இடத்துல நம்ம என்ன செலக்ட் பண்ணணும்னாக்கா இங்கிலீஷ் யூஎஸ், இங்கிலீஷ் யூஎஸ், நெக்ஸ்ட் யூஎஸ், நெக்ஸ்ட்.
install now. இங்க பாத்தீங்கன்னாக்கா standard desktop edition windows server 2019 standard evaluation desktop experience. So இதுல போனாதான் நமக்கு வந்து GUI option வரும். அதனால நம்ம இந்த option எடுத்துக்கலாம். first one பாத்தீங்கன்னா GUI வராது. எல்லா server wise பாத்தீங்கன்னா உங்களுக்கு 64 bit தான் இருக்கும். I accept next single partition தான். So நீங்க நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா கஸ்டம்ல போயிட்டு ஒரே ஒரு பார்ட்டிஷன் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு சி ட்ரைவ் மட்டும் தான் நம்ம பிளான் பண்ணது. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னாக்கா ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வித்தின் 10-15 மினிட்ஸில் வந்து ஓஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட டொமைன் கண்ட்ரோலர் சர்வர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ மிஷின் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சவொடனே ரீஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு மிஷின் ரீஸ்டார்ட் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். யூசர் நேம் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஒரு என்ன பாஸ்வேர்டு வேணுமோ நீங்கள் அதை செட் பண்ணிக்கணும். என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை மறந்துடாதீங்க. ஏன்னா மறந்துட்டீங்க அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் இந்த மிஷினில் லாகின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் வந்து அட்மின் பாஸ்வேர்டு. இதில் வந்து நம்மளோட பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட மிஷின் வந்து ஓஎஸ்குள்ள லாகின் ஆகிடும். நன்றி.